வணக்கம், இது உங்கள் பேர்ட்ஸ் ஆய் வியூ சேனல். இந்த சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கு நாம் 7வது மாதம் தொடக்கத்திலிருந்து 8வது மாதம் முடிகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் உணவு வகைகள் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஃபுட் என்ன கொடுக்கலாம் 7வது மாதத்துலேருந்து அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கஞ்சி வகைகளை ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் விட்டுருக்கேங்க. இதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் பார்ட் 1 வீடியோவை அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதன் தொடர்ச்சியாக என்ன இன்னும் மேலும் என்ன உணவு வகைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பியூரி வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பியூரினா வேறு ஒன்றும் இல்லைங்க, வேக வச்சு மசிச்சு கொடுக்குற ஒரு பொருள் தான் பியூரி. என்னென்ன உணவுகளை என்னென்ன ஐட்டமை நம்ம பியூரியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட்டை முதல்ல நம்ம பியூரியாக கொடுக்கலாம். எப்படி இதை பியூரியாக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க, இல்லை நம்ம மேஷர் வச்சு நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கேரட்டை போலவே நீங்கள் பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றை நீங்கள் மசித்து வேக வச்சு மசித்து பியூரியாக கொடுக்கலாங்க குழந்தைங்க. இது தவிர என்னென்ன பொருளை நம்ம பியூரியாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஆப்பிள், பப்பாளி பழம், மாங்காய், கொய்யாப்பழம், காலிஃப்ளவர், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பியூரியாக கொடுக்கலாம். பியூரியாக கொடுக்கும்பொழுது நீங்கள் இதில் உப்போ சுகரோ எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 இயருக்குள்ளே நீங்கள் உப்பு சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. உப்பு சர்க்கரையை, ஏன்னா நம்ம கொடுக்குற ஐட்டத்துலேயே உப்பும் இருக்கும் சர்க்கரையும் இருக்கும். நம்மளுடைய பிரதானமான உணவான பிரஸ்ட் மில்க், அதாவது தாய்ப்பால்லையோ கண்டிப்பாக உப்பு இருக்குது, சர்க்கரையும் இருக்கும். அதனால் நீங்கள் இதை சேர்க்கக்கூடாதுங்க. இந்த உணவுப் பொருட்களை ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு மீல் அப்படிங்கிற வகையில் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு மீலாக நீங்கள் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 7வது மாதம் எண்ட்லேயோ இல்லை 8வது மாதம் ஸ்டார்டிங்லேயோ நீங்கள் 2 மீல் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது காலையில் ஒன்று, ஈவினிங் நைட்டு ஒன்று. அதாவது நைட்டுனா ரொம்ப லேட் நைட் கிடையாது, 7 மணிக்குள்ளாரையே நம்ம கொடுத்துடணுங்க. உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாக கொடுக்கணும் திணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது பொறுமையாகவே நம்ம போகலாம். ஏன்னா 1 வயசுக்குள்ளார கண்டிப்பாக தாய்ப்பால் தான் பிரதானமான சக்தி மிக்க ஒரு உணவாக இருக்கணும். நீங்கள் அதிகமான நீங்கள் உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க தாய்ப்பாலை குறைச்சிருவாங்க. உடனே நீங்கள் வேறு ஐட்டம் நீங்கள் ஒரு நாளே நிறைய கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அலர்ஜி எந்த ஃபுட் ஐட்டமில் வருது, இல்லை கான்ஸ்டிபேஷனா, லூஸ் மோஷனா, எதில் வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பொறுமையாக ஆரம்பிங்க. அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு செட் ஆகட்டும். அப்படி செட் ஆகிட்டு நம்ம கொடுக்கும்போது எது கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஒத்துக்கோங்க. 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் தான் ஒரு பிரதானமான ஃபுட்டாக இருக்கணுங்க. அதில் தான் அதிகமான சக்தி இருக்குது. அதனால் நம்ம இந்த உணவுப் பொருட்களை அவங்க பழகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போருந்தே நம்ம உணவுப் பொருட்களை கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது 8வது மாதத்துலேருந்து நீங்கள் 2 மீலாக கொடுக்க போகிறீங்க. எப்போவுமே சாப்பாடு எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் தாய்ப்பால் கொடுத்த 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1/2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகாது. நீங்கள் அதிகப்படியான உணவுகளை ஒரே அடியாக நீங்கள் ஆரம்பிக்கும் போதே திணிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய டைஜஷன் கோளாறுகள் வருங்க. ஸோ எந்த ஜீரண பிரச்சனைகளும் இல்லாமல் பொறுமையாக அவங்க சாப்பிடும்போது நிதானமாக எடுத்துக்கும் பொழுது தான் ஜீரண பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும். பொறுமையாக கொடுக்கும்பொழுது எந்தெந்த உணவுப் பொருட்களில் என்னென்ன அலர்ஜி வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு உணவுப் பொருட்கள் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகுது, மலச்சிக்கல் ஆகுதுன்னா மறுபடியும் அதை நிறுத்திட்டு திரும்ப 10 நாள் கழித்து கொடுக்கலாம். முதல்ல நீங்கள் அந்த மாதிரி பியூரியாக கொடுத்துட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆன பிறகு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. வேணும்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் அது போல் சேர்த்து இன்னும் கொஞ்சம் சக்தி மிகுந்ததாக அந்த உணவை நீங்கள் கொடுக்கலாங்க. 1 நாளைக்கு 40 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தா போதுமானது குழந்தைங்களுக்கு. சாப்பிட்ட பிறகு 2-3 முழங்கு தண்ணி கொடுங்க போதுமானது. ஏன்னா அவங்க கொடுக்குற தாய்ப்பாலே 88% தண்ணி இருக்குது. அதனால் நீங்கள் இதை விட அதிகமான தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறு நிறைச்சிடும், சாப்பாடை குறைப்பாங்க, தாய்ப்பாலை குறைப்பாங்க. 8வது மாதத்துலேருந்தே நம்ம ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும். என்னெல்லாம் ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்பிள் கொடுக்கலாம், பப்பாயா கொடுக்கலாம், மாங்காய் கொடுக்கலாம், தர்பூசணி பழம் கொடுக்கலாம், கொய்யாப்பழம் கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், காலிஃப்ளவர், கேரட், நம்ம செய்கிற தோசை நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு செய்கிற தோசை, இது போல் எல்லாமே நம்ம ஃபிங்கர் ஃபுட்ஸாக கொடுக்கலாங்க. சாஃப்டாக கொடுக்கணும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு ஈஸியாக அவங்க நல்லா மெல்லுவாங்க இந்த நேரத்தில். அதனால் ஈஸியாக அவங்களுக்கு டைஜஷன் ஆகுற மாதிரி அடைக்காத மாதிரியாக கொடுக்கணும். நம்ம வேறு ஒன்றும் கிடையாது ஃபிங்கர் ஃபுட்ஸ்னால். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேரட் கொடுக்குறீங்கன்னா நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி நல்லா சாஃப்டாக வேக வச்சு குழந்தைங்க கையில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ அவங்க அப்படி பழகுவாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளை அவங்க கையில் எடுக்கிறதுக்கான வலிமை அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பழகிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க. இது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றதுக்கான ஒரு வழிமுறைங்க. மேலும் அவங்க 6 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் சாப்பிடுவாங்க. ஏன் குழந்தையே 1.25 வயசு வரைக்கும் எல்லாமே ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டா 1.25 வயசுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி புதுசு புதுசாக இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லாம் வரவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க குழந்தைங்களுக்கு. அதனாலேயே என்னமோ அவங்களுக்கு ஃபுட் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகிடுதுன்றது தான் உண்மை. ஸோ இருந்தாலும் நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக செஞ்சு ஊட்டுறது ஒரு பெரிய சாதனை போல தான் செஞ்சிட்ருக்கேன். அவங்களே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தாங்க சாப்பிடுவாங்க. அதனால் அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எந்த விதத்துலையும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஃபீடிங் கொடுக்காதீங்க. அதாவது ஏதாவது டிவி காமிச்சிக்கிட்டே ஊட்டுறது, செல்ஃபோன் காமிச்சிட்டே ஊட்டுறது, இல்லை வெளில காமிச்சிட்டே ஊட்டுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அப்போது சாப்பாட்டை ருசித்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராமையே போயிடும். அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு கொடுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடட்டும். ரெண்டாவது, ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க. எவ்வளோ அவங்களால சாப்பிட முடியுதோ அவ்வளோ கொடுங்க. அதிகபட்சமாக கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். அதே போல் 8-10 மாதத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்ற எல்லா உணவு வகைகளும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது எந்த உணவு வகைகளால் அலர்ஜிக் இருந்தாலும் அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே நிறைய பொருட்கள் அலர்ஜிக் ஃபுட் இருக்குங்க. அதெல்லாம் என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அடைக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் வருங்க. ஆமாம், எனக்கும் அந்த பயம் இருந்தது. ஆனால் அதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ற அளவுக்கு அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்பொழுது தான் கற்றுப்பாங்க. இதில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கேகிங், சாக்கிங் அப்படிங்கிறது. கேகிங்னா என்ன அப்படின்னா, அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது ஆரம்பத்தில் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு உள்ள சல்லுன்னு இறங்காது இல்லையா, அது வரைக்கும் நம்ம சாஃப்டாக கொடுத்துட்டு கொஞ்சம் திடமாக கொடுக்கும்பொழுது சல்லுன்னு இறங்காது. ஸோ அப்படி இறங்காமல் இருக்க நேரத்தில் அவங்க தொண்டையிலேருந்து இப்படி குமட்டுற மாதிரி ஒரு விதமான ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விதமான ஒரு சமிஞ்சையை செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க ரெடி ஆகுறாங்க அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணெல்லாம் தண்ணி வந்துடும், அவங்க முகம் ரெட்டாக மாறிடும், அவங்க நாக்கு வெளியில் இருக்கும், அவங்க இரும்புவாங்க இல்லை அழுவாங்க, இந்த மாதிரி அதாவது சத்தம் வரும், அவங்க வாயிலேருந்து சத்தம் வரும். சத்தம் வந்துச்சுனாலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க காத்து போகிற வழி கிளியராக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி நீங்கள் கிளியராக இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கற்றுப்பாங்க, பழகிப்பாங்க. இப்போது சாக்கிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சாக்கிங்கிறது தான் நம்ம சிறிதாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவங்க ப்ரீத்திங் பாதை இருக்கு இல்லையா, அவங்களுடைய மூச்சுக்குழாய் பாதையை அடைக்கிறது தான் சாக்கிங். அவங்க சாப்பிட்ற பொருள் மேலே வந்துடுறது, அந்த ஏர்வேவை பிளாக் பண்ணிடுறது ஆக்சிஜன் போகாமல். இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முகமோ இல்லை லிப்ஸோ ப்ளூ கலரில் மாறிடுங்க. அவங்க வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. எந்த காஃபோ இருமல் எதுவுமே இருக்காது, மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காது. அந்தளவுக்கு அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும், சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸுங்க. எப்பயுமே குழந்தைங்க சாப்பிடும்போது நீங்கள் பக்கத்துலேருந்து வாட்ச் பண்ணணும். ஸோ பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லா சாஃப்டாக வேக வச்சு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு சாக்கிங் ஹஜார்ட்லாம் நடக்காது. நீங்கள் கேகிங் தான் நடக்கும், அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்னென்ன பொருட்கள்லாம் சாக்கிங் ஹஜார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5 வயசு வரைக்கும் என்ன பொருட்கள் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன், ஓல்நட்ஸ், முழுசு முழுசான பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி பொருட்கள், குண்டு குண்டாக இருக்க கேண்டிஸ் அதாவது சாக்லேட்ஸு, ரொம்ப க்ரீமியாக இருக்க சாக்லேட்ஸு, கம்மு போல் ஓட்டுற ஜெல்லிஸு, இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. அதே போல் தோல் இருக்கிற பொருட்களாக இருந்தால் தோல் சீவிட்டு தான் கொடுக்கணும். கொட்டை இருக்கிற பொருட்களாக இருந்தால் கொட்டை எடுத்துகிட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி கிரேப்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக கொட்டை எடுத்துகிட்டு அதை 2-3 ஸ்லைஸாக கட் பண்ணி தான் கொடுக்கணும். அதை அடைக்கிற பொருட்கள் அதிகமாகவே அடைக்குங்க. அது இப்போது ஒரு வாட்டி என் பொண்ணு ஆப்பிள் எடுத்து தோல்லாம் சீவாமல் அவளே எடுத்து கையில் கடிச்சிச்சுன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அப்போ அந்த தோல் அவள் தொண்டையில் போய் சிக்கிக்குச்சு. ஸோ நான் எடுத்த உடனே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் டக்குன்னு எடுத்து அவளை கவுத்தடிச்சு கவுத்து போட்டு நல்லா தட்ட ஆரம்பித்தேன். ஸோ அவள் முழுவதோடு சேர்த்து எல்லாம் வெளில வந்ததுனால அவளுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு அடைக்கும் பொழுது மூச்சு திணறல் போல் வந்தது. ஸோ அதனால் தோலெல்லாம் உரிச்சிட்டு கொடுங்க, சேஃபாக கொடுங்க, மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே போல் கொடுக்குற உணவுப் பொருட்களை பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. கொய்யா பழத்தை நைட்டில் கொடுத்துடாதீங்க, அது கண்டிப்பாக ஜுரம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்து கொடுங்க. மதிய நேரத்தில் கொடுங்க. வெயில் காலத்தில் மதிய நேரத்தில் நீங்கள் வாட்டர் மெலான் கூட கொடுக்கலாம், கொய்யாப்பழம் எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் கொட்டை தோல் எதுவுமே இல்லாமல் எடுத்து கொடுங்க, ஓகேவா?
இது போலவே நான் சொன்ன கஞ்சி வகைகள் பியூரி வகைகளை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்ட் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் ஃபிங்கர் ஃபுட் சாப்பிட்டுட்டே வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம 9th-ல இருந்து அதாவது 8 கம்ப்ளீட் ஆகிட்டு 9 வரும்பொழுது என்னெல்லாம் கொடுக்கலாம், எத்தனை மீல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.